இது நம்ம தளபதி விஜயின் கடைசி படமான டைரக்டர் எச் வினோத் பண்ண போற தளபதி 69 படத்துல இவங்கள நடிக்கிறாங்களான்ற மாதிரி ஒரு பயங்கரமான காஸ்டிங் லிஸ்ட் ரிலீஸ் இருக்கு. அப்படி இந்த படத்துல யார் யாரெல்லாம் ஆன்போர்ட் இருக்காங்க சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதோட நீங்க ஸ்ட்ரீம் பாக்குறீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் தங்க தட்டி விட்டுருங்க. நம்ம தளபதி விஜய் ரீசெண்டா டைரக்டர் எச் வினோத் டைரக்ஷன் நடிக்க போற படம் தான் தளபதி 69. மியூசிக் பை நம்ம ராக் ஸ்டார் அனிரோ. இந்த ஒரு படத்துக்கு அப்புறமா நம்ம தளபதி தாவேகா கட்சியோட தலைவரா இருக்கிறதால சினிமாக்கு ஒரு பாஸ் விட்டு அப்படியே முழுக்க முழுக்க தமிழக அரசியல் ஈடுபட போறாரு. அதனாலேயே இவரோட லாஸ்ட் படமா இருக்கிற தளபதி 69 ப்ரொடியூஸ் பண்ற KVN ப்ரொடக்ஷன் தளபதிக்கு ஒரு தரமான ட்ரிபியூட் வீடியோ பண்றது மட்டும் இல்லாம தளபதியோட லாஸ்ட் படத்துல யார் யார் நடிக்க போறாங்கன்றதே வேற லெவல ஹைப் ஏத்தி தான் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு க்ளூ வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இதுல வந்து ஷேடோ ஃபிகர்ஸ் வச்சு தளபதி ஃபேன்ஸ் அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க யார் யாரெல்லாம் இந்த படத்துல நடிக்க போறாங்கன்னு. சரி வீடியோ ரெடி பண்ணிருக்கீங்க, நீங்களே 5 மணிக்கு அபிஷியலா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் காஸ்டிங்கே சும்மா மொரட்டுத்தனமா இருந்துச்சு. அதுதான் நம்ம அனிமல் வில்லன் பாலிவுட் ஆக்டர் பாபி தியோல். நெக்ஸ்டா இந்த படத்தோட ஹீரோயினா நம்ம அரபிக் கூத்து பீஸ்ட் பேரு பூஜை ஆக்டர் காஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த காஸ்டிங்கே தளபதியோட ஐகானிக் வில்லன் சலாம் முத்துப்பாண்டி என்கிற பிரகாஷ் ராஜ். சர்ப்ரைஸ் காஸ்டிங்க நம்ம நேஷனல் அவார்டு வின்னர் முத்தழகு பிரியாமணியும் அந்த படத்துல ஆன் போர்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்டா லியோல தளபதிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிங் கேரக்டரா வந்த ஆபீசர் ஜோஷி என்கிற கௌதம் இந்த படத்திலையும் அதே வேலை செய்வாரா இல்ல ஆபரண்டா மாறுவாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்க. நெக்ஸ்டா ரீசென்ட் டைம்ஸ்ல சிங்கிள்ஸோட செலிபிரிட்டி கிரஷா இருக்கிற பிரேமுலு ஹீரோயின் மமிதா பைஜு அந்த படத்துல நடிக்கிறாங்க. அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் காஸ்டிங்கா இந்த படத்துல நிறைய ஆன் போர்ட் இருக்காரு. இது என்ன எச் வினோத் படமா இல்ல எல்சிஒன் கேட்கற அளவுக்கு எல்லாருமே அப்படியே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி டிஃபரெண்டா தளபதி 69 காஸ்டிங் ஒரு மாதிரி வேரியேஷன் வெரைட்டில வெறித்தனமா தான் இருக்கு. இது கூடவே படத்தோட முக்கியமான பில்லர்ஸ் ஆன காஸ்ட் அண்ட் க்ரூஸ் பார்க்கும் போது டிஓபி கேமரா சத்யன் சூரியன், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அனலரசு, ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார், எடிட்டர் பிரதீப் இ ராகவ், காஸ்டியூம் டிசைனர் பல்லவி, பப்ளிசிட்டி டிசைனர் கோபி பிரசன்னு சும்மா வெயிட்டான ப்ரொடக்ஷன் க்ரூவா தான் இருக்கு. ரீசெண்டா தளபதி 69 பூஜை நடந்திருக்கு. இதுல நம்ம தளபதி விஜய் டைரக்டர் எச் வினோத் ஹீரோயின் பூஜை ஆக்டே பாலிவுட் ஆக்டர் பாபி தியோல் அது மட்டும் இல்லாம மலையாள ஆக்டர் மமிதா பைஜூன் நிறைய பேர் இந்த பூஜை அட்டன் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இந்த படத்துல நம்ம எல்லாருமே மெர்சர் ஆகிற வகையில ஒரு சர்ப்ரைஸ் காஸ்டிங் இருக்கான். அது யாரு என்ன கேரக்டர்ன்றதுல மூவி டீமே லேட்டரா கொடுக்க போற அப்டேட்ஸ் தான் வரும் நினைக்கிறேன். இப்போ சோசியல் மீடியாஸ்ல தளபதி 69 பூஜை ஸ்டில்ஸ் தான் வேற லெவல் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது ஏன்னா இந்த ஒரு படத்து மேல தளபதி ரசிகர்களையும் தாண்டி பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதுக்கப்புறமா தளபதி ஒரு முழு நேர அரசியல் கட்சி தலைவரா மாற போறாரு. சோ இப்போது கடைசி படமா இருக்கிற தளபதி 69 ஒரு முக்கியமான கரண்ட் சோசியல் இஷ்யூஸ் பேஸ் பண்ண ஒரு தரமான பொலிட்டிக்கல் சட்டையரா எச் வினோத் அவர் ஸ்டைல சொல்ல போற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் உள்ள படமா தான் இருக்கும். சொல்ல போனா இந்த ஒரு கதையை முதல்ல எச் வினோத் யார்கிட்ட சொல்லியிருக்காருன்னா நம்ம உலக நாயகன் கிட்ட தான். அவரும் இந்த கதையை கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் கமிட்மெண்ட்ஸ் வேற மாதிரி போனதால அதே ஸ்டோரியை தளபதிக்கு ஏத்த மாதிரி வேற மாதிரி பட்டிங் பண்ணி எச் வினோத் தளபதிக்கு ஃபைனல் சம்பவமா ஒரு சிறப்பான படத்தை கொடுப்பாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க சொல்ல மக்களே உங்களுக்கு இந்த காஸ்டிங் பிடிச்சிருக்கா? அது மட்டும் இல்லாம நீங்க மனதில் வச்சிருப்பீங்களா கடைசி படமா இருக்கே சோ இவங்கள இந்த படத்துல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார் கேஸ்ட் பண்ண விரும்புறீங்களோ அவங்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ல மக்களே உங்கள யார் யாரெல்லாம் அடுத்த வருஷம் 2025 அக்டோபர் மாசம் கிராண்டா ரிலீஸ் ஆக போற தளபதியோட கடைசி படமான அதாவது ஒன் லாஸ்ட் டைம் தளபதி 69 தியேட்டர்ஸ்ல கிராண்டா பார்த்து கொண்டாட யாரெல்லாம் ரெடியா இருக்குங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தளபதி ரசிகரை தாண்டி தொண்டரா தீவிர வெறியரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. இது போல உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இல்ல டிஃபரெண்டான கண்டென்ட் எதுனா இருந்துச்சுன்னா அதை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சேர்த்து விட்டு சிறப்பா செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வர்பல் சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை டேக் கேர்.